டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 12th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் பயோ சுவாலஜி, யூனிட் 5, சாப்டர் 10, டாபிக் பாப்புலேஷன் ரெகுலேஷன். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடியது பாப்புலேஷன் ரெகுலேஷன் அண்ட் பாப்புலேஷன் இன்டராக்ஷன். ஒவ்வொரு அனிமல்ஸ்க்குமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹாவ் த இன்ஹரண்ட் டெண்டன்சி, உள்ளார்ந்த ஆற்றல் இருக்குது தன்னோட இனத்தை இந்த உலகத்தில் அதிக நம்பரில் உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதிக அளவில் உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட நம்பர், தன்னோட ஆப்ஸ்பிரிங், ப்ரோஜெனி, குழந்தைகள், அவங்களோட ஜெனரேஷன்ஸ் வந்து பர்டிகுலர் நம்பர் வந்து உருவானதுக்கு அப்புறமே, என்விரான்மெண்ட்டில் அந்த ஒரு டெண்டன்சியை ரீச் பண்ணதுக்கு அப்புறமே என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால், ரிமைன் ஸ்டாட்டிக், நம்பரில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நிலையான நிலையை அடைஞ்சிடும். அதுக்கு மேலே அதால் என்ன பண்ண முடியாது, உற்பத்தி பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மழை பெய்யுது, மழை பெய்யும் போது என்ன நடக்குது, சின்ன சின்ன பூச்சிகள்லாம் உருவாகுது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஈசல்லாம் உருவாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈசலோட எண்ணிக்கை காணாமல் போயிடுது. ஸோ ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் லெவலை ரீச் பண்ணதுக்கப்புறம் அது ரிமைன் ஸ்டாட்டிக் ஆகிடுது, அல்லது ஃப்ளக்சுவேட் டிபெண்டிங் அப்பான் த என்விரான்மெண்டல் கண்டிஷன். ஒரு சில ஆர்கானிசம், ஒரு பர்டிகுலர் அனிமல் வந்து ஒரு 6 to 8 யங் ஒன்னாக தான் லே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், என்விரான்மெண்டல் கண்டிஷன்னால அதை 8 வந்து 10 மாறலாம். அப்படி இல்லை, எதனா டீக்ரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற போது வந்து 8 அப்படின்ற நம்பர், 6 to 8 நம்பர் கொஞ்சம் குறையவும் ஆரம்பிக்கலாம், 5 or 4 குறையவும் ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ளக்சுவேஷன் இஸ் தேர். எ பாப்புலேஷன் ரெகுலேஷன் இஸ் ரெகுலேட்டட் பை மெனி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் இஸ் டென்சிட்டி இண்டிபெண்டன்ட், அனதர் ஒன் இஸ் டென்சிட்டி டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, டிபெண்டன்ட் அப்படிங்கும்போது இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து பாப்புலேஷன் ரெகுலேஷனாக ரெகுலேட் பண்ணுது, பாப்புலேஷனாக ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்பேஸ், எந்த வகையான இருப்பிடத்தில் அது வாழுது, எவ்வளோ இருப்பிடம் இருக்குது, இடம் இருக்குது. அதே மாதிரி ஷெல்டர், என்ன வகையான வாழிடத்தில் வாழ்ந்துட்டுருக்கு, அது காட்டில் இருக்கா, தண்ணியில் இருக்கா, தரையில் இருக்கா அப்படின்றது. அண்ட் வெதர், விண்டர் சீசன், சம்மர் சீசன், இந்த மாதிரி காலநிலைகள். அண்ட் ஃபுட், இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறக்காரணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அடுத்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது காம்படிஷன், ஒரு அனிமலுக்கும் இன்னொரு அனிமலுக்கும் ஃபுட்டுக்காக என்ன நடக்கும், சண்டை நடக்கும் இல்லையா, காம்படிஷன். அது மாதிரி ப்ரெடேஷன், ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை பிடிச்சி சாப்பிட்றது. பெஸ்ட் எக்ஸாம்பிள், சிங்கம் மேலே தான் பிடிச்சி சாப்பிடுவாங்க, அனிமல் மானை வந்து அடித்து சாப்பிடுவாங்க. தென் எமிக்ரேஷன் அப்படின்னா வெளியேற்றம், ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன்லேருந்து ஒரு அனிமல் வந்து வெளியில் போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் உள்ளவங்க மாமாவோ அப்பாவோ வெளிநாட்டுக்கு போனாங்க அப்படின்னா அது எமிக்ரேஷன். அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து உங்கள் ஊருக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது இமிக்ரேஷன். ஸோ அது ஒரு பாப்புலேஷனில் உள்ள அனிமல் வெளியில் போயிட்டால் அதுக்கு பேர் எமிக்ரேஷன். அதே பாப்புலேஷனுக்கு புதுசாக ஒரு அனிமல் வந்து அதுக்கு பேர் என்ன, இமிக்ரேஷன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டிசீஸ், இது எல்லாமே பாப்புலேஷனை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். இப்போ எமிக்ரேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து ஒரு 10 வெளில போயிட்டாங்க, 10 ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரு பாண்ட்லேருந்து வெளியில் நீந்து போய் வலசை போதல் அப்படின்ற மைக்ரேஷன் ப்ராசஸ் மூலமாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் வெளியில் போயிடுச்சு. அது ஃபுட்டுக்காகவோ ரீப்ரொடக்ஷனுக்காகவோ ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எமிக்ரேஷன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இனப்பெருக்கத்திற்காகவோ அல்லது ஃபுட்டுக்காகவோ பறவைகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சைபீரியாவிலேருந்து எங்கே வரும், வேடந்தாங்களுக்கு வரும் இல்லையா, இதான் இமிக்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போவும் என்னாகும், பாப்புலேஷன் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் அல்லது டிக்ரீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ டிசீஸ், டிசீஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பாப்புலேஷனோட லெவல் என்னாகும், டிக்ரீஸ் ஆகும். டிசீஸ்னால நிறையா மார்ட்டாலிட்டி, இறப்பு விகிதம் வந்து பாப்புலேஷனை வந்து குறைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஃபேக்டர்ஸ் தட் ரெகுலேட் த பாப்புலேஷன்ஸ். நெக்ஸ்ட், பாப்புலேஷன் இன்டராக்ஷன், இனக்கூட்ட சார்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸை சார்ந்திருப்போம் இல்லையா, எனக்கு பேனா கொடு, இல்லை எனக்கு இந்த நோட்ஸ் கொடு, நான் உனக்கிட்ட அந்த நோட்ஸ் தரேன் அப்படின்லாம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரியான இன்டராக்ஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கிய தொடர்பு ஒவ்வொரு உயிரினங்கள்ட்டுமே இருக்குது. அது என்னென்ன வகையிலெல்லாம் இருக்குது, எதுக்காக அதை இன்டராக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டுக்காக இன்டராக்ட் பண்ணி ஆகணும், உணவு தேவைக்காக ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஷெல்டர், இருப்பிடத்திற்காக. அண்ட் மேட்டிங், மேட்டிங்னா தன்னோட பேருக்காக, இணைக்காக. அண்ட் அதர் நெசசிட்டிஸ், நிறைய தேவைகளுக்காக ஒரு விலங்கினம் வந்து இன்னொரு விலங்கினத்தை சார்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கு அல்லது இன்டராக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டராக்ஷன் மேபி இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம் அல்லது இன்டர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம். வெவர் கம்ஸ் இன்ட்ரா அப்படின்னா வந்து வித்தின் த ஸ்பீசிஸ். இன்ட்ரா அப்படின்னா என்னது, ஒரு ஸ்பீசிஸ்க்குள்ளேயே நடந்தால் அதுக்கு பேர் இன்ட்ரா.
பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்டர் நம்ம ஸ்கூலுக்குள்ளே காம்படிஷன் நடந்தது அப்படின்னா என்ன சொல்லுவோம், இன்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம், இன்ட்ரா ஸ்கூல்ஸ் காம்படிஷன். நம்ம ஸ்கூலுக்கும் இன்னொரு ஸ்கூலுக்கும் இடையில காம்படிஷன் நடந்துச்சுன்னா இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் அப்படின்னா ஒரு ஸ்பீசிஸ்குள்ளேயே காம்படிஷன் நடந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, இன்ட்ரா ஸ்பெசிஃபிக். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக் இருக்குது, ஒரு ஒரு 10 ஃப்ராக் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஃப்ராகுக்கு இடையில காம்படிஷன், ஃபுட்டுக்காகவோ மேட்டிங்காகவோ அண்ட் அதர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதுக்குள்ளே சண்டை நடந்தது அப்படின்னா அதுக்கு பேர் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக். அதே ஃப்ராகுக்கோ இன்னொரு ரெப்டைல் ஏதோ ஒன்று இருக்குது, ரெண்டு பேருமே ஃபுட்டுக்காக பிரச்சனை பண்ணிக்கிறாங்க, காம்பீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர் ஸ்பெசிஃபிக். ஸோ இன்ட்ரானா என்ன, இன்ட்ராக்ஷன் வித்தின் த நம்பர் ஆஃப் சேம் ஸ்பீசிஸ். இன்டர் மீன் அமாங் த ஆர்கானிசம் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், இரண்டு வேறுபட்ட இனங்களுக்கிடையே போட்டி நடந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், இன்டர். ஒரே இனத்துக்குள்ளே காம்படிஷன் இருந்தால் இன்ட்ரா அப்படின்னு சொல்கிறோம். இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் அசோசியேஷன் இஸ் அப்சர்வ்ட் ஃபார் ஆல் லைவ்லிஹுட் ப்ராசஸ் லைக் ஃபீடிங், டெரிட்டாலிட்டி, ப்ரீடிங் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ ஒரே சிற்றினத்துக்குள்ளே எப்பப்பெல்லாம் வந்து காம்படிஷன்ஸ் எதுக்காகலாம் நடக்கலாம் அப்படின்னு சொன்னால், உணவுக்காக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட எல்லை, இப்போ டாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட டெரிட்டரி எதுன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சில ஒரு ஹேபிட் ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, யூரின் வந்து பாஸ் பண்ணிட்டு போயிடும், இது வந்து எங்களோட ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்த தெருலேருந்து அடுத்த ஸ்ட்ரீட்லேருந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்து டாக் வந்தது அப்படின்னு சொன்னால் எந்த ஏரியாவில் உள்ள டாக் எல்லாமே அதை அடித்து என்ன பண்ணிடும், ரொம்ப சவுண்டு போட்டு கொண்டு போய் அடுத்த தெருவில் விட்டுட்டு வந்துடும் இல்லையா. அப்போ இந்த டெரிட்டாலிட்டி இது எல்லாமே ஒரு ஸ்பீசிஸ்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ப்ரீடிங் இனப்பெருக்கம் அண்ட் ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு, இதுக்காக எல்லாமே இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் அசோசியேஷன்ஸ். இது எல்லாமே எதில் வரக்கூடியது, இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்கில் வரக்கூடியது. இன்டர் ஸ்பெசிஃபிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லும்போது இன்டராக்ஷன் கேன் பி எப்படிலாம் இருக்கலாம், ஒரு ஸ்பீசிஸ்க்கும் இன்னொரு ஸ்பீசிஸ்க்கும் எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொன்னால், நியூட்ரலாக இருக்கலாம், நடுநிலையாக இருக்கலாம், அல்லது பாசிட்டிவாக இருக்கலாம், அல்லது நெகட்டிவாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு நியூட்ரல்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு திங்ஸ் கொடுக்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் உங்களுக்கு அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு பொருளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் நியூட்ரல், மியூச்சுவலாக இருக்கிறது. வேர் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் லைவ் டுகெதர் பட் டு நாட் அஃபெக்ட் ஈச் அதர், ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸுமே ஒரே இடத்துல வாழ்கிறாங்க, அதனால் யாருமே வந்து பாதிக்கப்படலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவி பண்ணிக்கிறாங்க, பட் யாருமே என்ன பண்ணலை, ஸ்பீசிஸ் ஏயும் பாதிக்கப்படலை, ஸ்பீசிஸ் பியும் பாதிக்கப்படலை, அஃபெக்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, நியூட்ரல், நடுநிலையாக இருக்கிறது. நெக்ஸ்ட் பாசிட்டிவ், இட் இஸ் எ சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் இன் விச் நோ ஆர்கானிசம் இன் அசோசியேஷன் இஸ் காம்ட் அண்ட் எய்தர் ஒன் ஆர் போத் மே பி பெனிஃபிட்டட். இட் இஸ் ஆஃப் டூ டைப், மியூச்சுவாலிசம் அண்ட் கமன்சாலிசம். பாசிட்டிவ் அப்படிங்கிற போது யாருமே பாதிக்கப்படாமல் இருக்கிறது, அதில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன் இஸ் மியூச்சுவாலிசம் அனதர் ஒன் இஸ் கமன்சாலிசம். மியூச்சுவாலிசம்னா மியூச்சுவல் பெனிஃபிட், நம்ம பேங்க்ல எல்லாமே இந்த வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, உங்களால் நாங்களும் பலன் பெறுவோம், நீ எங்களால் நீங்களும் வந்து யூஸ் ஆவீங்க, அதாவது உங்களுக்கும் வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட அமௌண்ட் வந்து நீங்கள் அங்கே போட்டிருப்பீங்க, அதுக்காக பேங்க்கோட அவங்களுக்கும் பெனிஃபிட், அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான் மியூச்சுவாலிசம் அப்படின்றது. ரெண்டு அனிமல் இருக்குது அப்படின்னு சொன்னால், அனிமல் ஏனால் அனிமல் பி வந்து நன்மை எடுத்துக்கிறது, அதே மாதிரி பீனால் ஏயும் நன்மை பெறுறது, இது வந்து மியூச்சுவாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். கமன்சாலிசம் அப்படின்னா ஒரு அனிமலுக்கு பெனிஃபிட் இருக்கும், இன்னொரு அனிமலுக்கு எந்தவித ஆபத்தும் இருக்காது, அஃபெக்ஷனும் இருக்காது, தட் இஸ் கால்ட் கமன்சாலிசம். ரெண்டுமே என்ன எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் வரும். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது நெகட்டிவ். நெகட்டிவ் அப்படிங்கும்போது ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பீசிஸோ அல்லது ரெண்டு ஸ்பீசிஸுமே பாதிக்கப்படுறது, அஃபெக்ட் ஆகிறது, அதுதான் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். எப்போல்லாம் நெகட்டிவ் வரலாம் அப்படின்னா காம்படிஷன், போட்டி இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே யூஸ் இருக்காது. அதே மாதிரி ப்ரெடேஷன், ப்ரெடேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் லயன் வந்து லயனுக்கு யூஸ்ஃபுல், சாப்பாடு எடுத்துக்கிச்சு, யார்கிட்டேருந்து எடுத்துக்கிச்சு, மான்கிட்டேருந்து எடுத்துக்கிச்சு, அப்போ இங்கே அங்கே யார் பாதிக்கப்பட்டால் மான் அப்படின்ற ஒரு உயிரினமே காணாமல் போயிடுச்சு, இறந்து போயிடுச்சு இல்லையா. ஸோ ஒரு அனிமல் அங்கே என்ன ஆயிடுச்சு, நெகட்டிவ் அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பாரசைட்டிசம், பாரசைட்ஸ் வந்து ஹோஸ்ட் மேலே உட்காந்துட்டு செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, உணவை எடுத்துகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அந்த ஹோஸ்ட்டோட பிளட் எல்லாமே என்ன ஆகும், வேஸ்ட் ஆகும் அண்ட் டிசீஸ்லாம் வரும். ஸோ ஏதோ ஒரு அனிமல் வந்து என்ன ஆகுது அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுது, இது நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க.
த காமன் டைப் ஆஃப் இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷன்ஸ் ஆர் கிவன் இன் த டேபிள். டேபிளில் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கலாம். அனலைசிஸ் ஆஃப் டூ ஸ்பீசிஸ் பாப்புலேஷன் இன்டராக்ஷன். டைப்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பீசிஸ் ஒன், ஸ்பீசிஸ் டூ. ஜென்ரல் நேச்சர் ஆஃப் இன்டராக்ஷன், எப்படி வந்து இன்டராக்ட் பண்ணுது, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது அமென்சாலிசம். அமென்சாலிசம் அப்படின்னா கேடு செய்யக்கூடிய வாழ்க்கை, கெடுதல் வாழ்க்கை. ஸ்பீசிஸ் ஒன் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பாருங்கள், பாதிக்கப்படுறாங்க. மைனஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நெகட்டிவ் சிம்பிள். ஸ்பீசிஸ் டூ வந்து அதுக்கு அவங்களுக்கு நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. ப்ளஸ் அப்படின்னா பாசிட்டிவ். இங்கே ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அமென்சாலிசம், கெடுதல் வாழ்க்கை அல்லது கேடு செய்யும் வாழ்க்கைக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேட் அண்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. த மோஸ்ட் பவர்ஃபுல் அனிமல் ஆர் லார்ஜ் ஆர்கானிசம் இன்ஹிபிட் த க்ரோத் ஆஃப் லோவர் ஆர்கானிசம். ஒரு பெரிய விலங்கு சின்ன விலங்கோட வளர்ச்சியை தடுக்கிறது. இப்போ பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் கேட் அண்ட் ரேட். பெரிய விலங்குன்னு சொல்லும்போது பூனையை சொல்லியிருக்காங்க. பூனை என்ன செய்யும், எலியை அடித்து சாப்பிட்ரும். அப்போ எலியோட பாப்புலேஷன் வந்து, ரேட் பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது இல்லையா. ஸோ பெரிய விலங்கு சின்ன விலங்கோட பாப்புலேஷனை குறைச்சிட்றாங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், யானை. எலிஃபண்ட் இருக்கு இல்லையா, எலிஃபண்ட் நடந்து போகும்போது தரையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் என்ன ஆகிடும், இறந்து போயிடும். ஸோ அமென்சாலிசத்துக்கு எக்ஸாம்பிள் கேட் அண்ட் ரேட், எலிஃபண்ட் அண்ட் ஸ்மால் இன்செக்ட்ஸ், இதை மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சொல்லக்கூடியது மியூச்சுவாலிசம். மியூச்சுவாலிசம்னா ஸ்பீசிஸ் ஒன்க்கும் பெனிஃபிட் இருக்குது, ஸ்பீசிஸ் டூக்கும் பெனிஃபிட் இருக்குது. இன்ட்ராக்ஷன் ஃபேவரபிள் டு போத் த போத் அண்ட் ஆப்ளிகேட்டரி. ரெண்டு பேருக்குமே பயனுள்ள வகையில் அந்த இன்ட்ராக்ஷன் இருக்குது, அதுதான் மியூச்சுவாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். பிட்வீன் க்ரொக்கோடைல் அண்ட் பேர்ட்ஸ். இப்போ க்ரொக்கடைல் முதல இருக்குது அப்படின்னா முதலையில் ஒரு பறவை உட்காந்துருக்கு. முதலையோட உடம்புல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன டிக்ஸ் எல்லாம் இருக்கும், உண்ணிகள்லாம் இருக்கும். அதை கொத்தி சாப்பிட்றதுக்கு பேர்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பேர்ட்ஸ் வந்து கொத்தி சாப்பிட்றது. ஸோ க்ரொக்கடைல் வந்து அந்த பேரசைட்லேருந்து தப்பிச்சுக்குது இல்லையா. ஸோ என்டோ பேரசைட், எக்டோ பேரசைட்னு சொல்லும்போது க்ரொக்கடைலோட உடம்புக்கு மேலே இருக்கக்கூடியது எக்டோ பேரசைட்ஸ். அந்த பேரசைட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அதோட ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி சாப்பிட்ரும் க்ரொக்கடைலில், குரக்கலையோட ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்ரும். ஸோ அந்த பேரசைட்லேருந்து யார் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறா, பேர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஸோ அந்த பேரசைட்ஸை யார் சாப்பிட்றா, பேர்ட்ஸ் சாப்பிட்றா. இப்போ பேர்ட்ஸ் வந்து குரக்கடைல் மேலே உட்காந்ததுனால பேர்ட்ஸுக்கு என்ன கிடச்சிச்சு, ஃபுட் கிடச்சிச்சு. ஸோ ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பெற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை தான் வந்து மியூச்சுவாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல மியூச்சுவலில் யாருக்குமே எந்த வித அஃபெக்ஷனும் கிடையாது, பாதிப்பும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது கமென்சாலிசம். கமென்சாலிசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உதவி பெறும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. உதவி பெறும் வாழ்க்கை அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து பெனிஃபிட் ஆகிறது, இன்னொருத்தருக்கு வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறது. பாப்புலேஷன் ஒன், த கமர்ஷியல் பெனிஃபிட்ஸ் வைல் டூ ஹோஸ்ட் இஸ் நாட் அஃபெக்டட். ரெண்டாவது ஹோஸ்ட் அப்படின்றது வந்து அஃபெக்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு யார் வந்து கெஸ்ட்டோ அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, பெனிஃபிட் ஆகிக்கிறாங்க. பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சக்கர் ஃபிஷ் அண்ட் ஷார்க்கு. சுறா மீனில் பார்த்தீங்க அப்படின்னா உறிஞ்சி மீன் ஒட்டிகிட்டு இருக்கும். சுறா மீனுக்கு நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது. சுறா மீன் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் கொட்டும் இல்லையா கீழே, அதை அந்த சக்கர் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய உறிஞ்சு மீன் அங்கே கீழே சிந்தக்கூடிய உணவை ஷார்க்கு சாப்பிட்டுட்டு கொட்டக்கூடிய உணவை வந்து சாப்பிட்டுக்கும். அப்போ சக்கர் ஃபிஷ்ஷுக்கு நன்மை, ஷார்க்குக்கு நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது. இதை கமென்சாலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் காம்படிஷன். காம்படிஷன் அப்படின்னா போட்டி வாழ்க்கை. டைரக்ட் இன்ஹிபிஷன் ஆஃப் ஈச் ஸ்பீசிஸ் பை அதர். ஒரு அனிமல் இன்னொரு அனிமலோட போட்டி போட்டு வாழ்கிறது. இப்போ ஒரு நட்ஸ் சீட்ஸ் எல்லாம், அதாவது விதைகள்லாம் இருக்குது, அந்த விதைக்காக பேர்ட்ஸும் ஸ்குரிலும் போய் சண்டை போட்டுக்கிறது. ரெண்டுக்குமே யூஸ் இல்லை. ஒரு உணவுக்காக ரெண்டுமே போட்டி போட்டுட்டு, ஏதாவது யாராவது போட்டி போடாமல் இருந்தால் யாராவது ஒருத்தருக்குனாவது கிடைக்கும். ஸோ காம்படிஷன்னால் ரெண்டு பேருக்குமே எந்த வித யூஸும் இல்லை. அடுத்து பாரசைட்டிசம். பாரசைட்டிசம் அப்படிங்கிறது ஒட்டுண்ணி வாழ்க்கை. நம்ம ஹியூமன் டைஜஸ்டிவ் ட்ராக்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்காரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரவுண்ட் வார்ம் இருக்குது. இந்த ரவுண்ட் வார்ம் என்ன பண்ணும், அஸ்காரிஸ் லும்ப்ரிகாய்டஸ் நம்மளோட இண்டஸ்ட்ரைனில் இருந்துட்டு சாப்பாடை எடுத்துகிட்டு நமக்கு நிறைய டிசீஸை உற்பத்தி பண்ணிட்டு போயிடுது இல்லையா. ஸோ நம்ம பாதிக்கப்படுறோம். அஸ்காரிஸ்க்கு என்ன நன்மை, ஸோ ஒரு அனிமல் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்கானிசம் பாதிக்கப்படுது, இன்னொரு ஆர்கானிசம் நன்மை பெறுது, சாப்பாடு கிடச்சிருது. அஸ்காரிஸ்க்கு சாப்பாடு கிடச்சிருது, ஹியூமன் பீயிங் அஃபெக்ட் ஆகிறான், டிசீஸ் வந்துடுது. அதே மாதிரி தான் டேப் ஹோம். டேப் ஹோம்னால ஹியூமனும் சரி அதர் அனிமல்ஸும் சரி அஃபெக்ட் ஆகிறாங்க. டேப் ஹோம்க்கு என்ன கிடைக்குது, ஃபுட் கிடைக்குது. இது பாரசைட்டிசம், ஒட்டுண்ணி வாழ்க்கை. நெக்ஸ்ட் ப்ரெடேஷன். ப்ரெடேஷன்னா கொன்று தின்னுதல். ப்ரெடேட்டார் பெஸ்ட் எக்ஸாம்பிள்,
லயன் சொல்லலாம். லயன் ப்ரிடேட்டரியான் டீர், மானை வந்து அடித்து சாப்பிடுவாங்க. ப்ரிடேட்டர் வந்து கெயின் பண்ணிப்பாங்க, சாப்பாடு எடுத்துக்கிறாங்க. ப்ரேவங் ப்ரேன்னு சொல்லக்கூடிய டீர் வந்து அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. இது ப்ரெடேஷன். இன்றைய வகுப்பில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பாப்புலேஷன் இன்டராக்ஷன் அண்ட் பாப்புலேஷன் ரெகுலேஷன் பற்றி பார்த்தோமா. ஓவரால் இதோடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் 11th லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.